ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 02 ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய டிடிஇ அவங்களுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இதை வந்து யார் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஆர்ஆர்பி தான் எடுக்கிறாங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் எடுப்பாங்க. இது டிடிஇன்னு சொல்கிறதுல வந்து ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர், அதான் நம்ம சாட்டா டிடிஇன்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ இவங்களுக்கான சிலபஸ்ன்னு பார்க்குறபோது, சிலபஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே நம்ம போட்டிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இதில் தேவை, அது கிடைக்கலங்க பிரதர், இப்போ ஏதாவது வேறு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த நான் தனியாக கூட சிலபஸ்க்குன்னு இந்த டிடிஓட சிலபஸ் மட்டும் தனியாக கூட வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட் வந்து இது எக்ஸாம் டேட்டு சொல்லிக்கலாம், அதாவது நீ நோட்டிஃபிகேஷன் வரலை. நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போவிலேருந்தே நம்ம இந்த மாதத்துலேருந்தே நம்ம எதிர்பார்க்கலாம், அதாவது மே இல்லை ஜூன். ஓகேவா, மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஏன் எதை வச்சு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வேறு எந்த இதுவுமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலை. இப்போ குரூப் டி வந்து ஆல்மோஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எல்லா கிளாஸும் முடிச்சிட்டாங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரை போய்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே அவங்க சைட்லேருந்து வரக்கூடியது என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஎல்பி வரப்போகுது, ஏஎல்பி வரணும். ஓகே, அடுத்து வந்து டிடிஇ வரணும். ஓகேயா, இது இல்லாமல் ஆர்பிஎஃப் இதுலேருந்து இதெல்லாம் வரணும். அடுத்து இது இல்லாமல் குரூப் டி என்டிபிசி, இது எல்லாமே மறுபடியும் வர வேண்டியது இருக்குது. 2023 காணது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குரூப் டியாகவும் 2019 நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இப்போ இதில் இருந்து பார்க்குறப்போ ஒரு 4 வருஷமாக எதுவுமே எடுக்கவே இல்லை டோட்டலாக. ஓகேவா, அப்போ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இது வாய்ப்பு இருக்குது. வேமா வந்தானே கடகடன்னு பண்ணுவாங்க, ரொம்ப டிலே, முதல்ல மாதிரி டிலே பண்ண மாட்டாங்க. ஓகே, இது வந்து அஃபிஷியலாக நம்ம பார்க்கணும்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அஃபிஷியலாக. ஓகேவா, www.indianrailway.gov.in. ஓகேவா, இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் இப்போ உங்களுடைய இது இதுதான், இப்போ வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துருப்பீங்க, போய்கிட்டு இருப்பீங்க, அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து உள்ளே ட்ரெயினுக்குள்ளே செக் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த உங்களுடைய டிக்கெட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க, கேட்டு வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா. இந்த தான் இந்த போஸ்ட்டு தான், இந்த போஸ்ட்டுக்கு தான் இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஓகேவா, இவங்களுடைய இது டீட்டெயில்ஸ் தான், இந்த ஜாபுக்கு போகக்கூடியதுக்கு தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்க்குறம்போது, நமக்கு குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும், அப்படி இல்லை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான், அதுதான். அடுத்து உங்களுடைய ஏஜ் நீங்கள் பார்க்குறம்போது, உங்களுக்கான ஏஜ் நீங்கள் பார்க்குறம்போது 18 to 30 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஓபிசி அவங்களுக்கு வந்து +3 இயர்ஸ் கிடைக்கும், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் +5 இயர்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், அதர்ஸும் இருக்கும். ஓகேவா, நார்மலாக மினிமம் இது. ஓகே, இதோட வேக்கன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது, நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து 20,000+ நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுடைய சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி உங்களுக்கு மினிமம் 25 to 35K வரைக்கும் நமக்கு இருக்கும். 25,000 to 35,000 வரைக்கும் நமக்கு சேலரி இருக்கும். இதில் சேலரி கண்டிப்பாக நமக்கு வந்துடும். இதோட எக்ஸாம், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாம் வைப்பாங்க. இதில் நீங்கள் கிளியர் பண்ணவங்களுக்கு டிவி கூப்பிடுவாங்க. டிவியில் ஓகே ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துடும். ஓகேவா, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துடும் இதுதான். அதுக்கப்புறம் அப்படியே உங்களுடைய இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் உங்களுக்கானது. ஓகேவா, இதுதான் இதோட ப்ராசஸ், அப்பாயின்மெண்ட்டு வந்துடும். இதுதான் இதுக்கான ப்ராசஸ். இப்போ இந்த சிபிடி ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம்.
இதில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், அதோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தியில் தான் இருக்கும். இதில் நாலு கடை அஞ்சு கடைகளையாக கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு 40 questions கொடுத்துருப்பாங்க. 40 questionக்கு 40 mark, ஒரு questionக்கு 1 mark வச்சு 40 தருவாங்க. அடுத்து மேக்ஸ் அரித்மெட்டிக்ஸ் பார்க்கும்போது 40 questions இருக்கும், அதுக்கு 40 mark. டெக்னிக்கல் எபிலிட்டி, இந்த டெக்னிக்கல் எபிலிட்டி இருக்கு இல்லையா, இது தனி. இது மட்டும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். இதுக்கு தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த இதில் எடுத்துருப்பாங்க. இது மட்டும், மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ப்ரீவியஸாக. டெக்னிக்கல் எபிலிட்டி 40 questions இருக்கும், 40 mark கொடுத்துருவாங்க. ரீசனிங் எபிலிட்டி, அதாவது ரீசனிங் தான் இது ரெண்டுமே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ரீசனிங் தான். இதை தனியாக பிரிச்சிருக்காங்க, ரீசனிங் எபிலிட்டி 40 questions, ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி 40 questions கொடுத்துருவாங்க. இதோட சிலபஸ் எல்லாமே நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில், நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு சிலபஸ் டவுட்டாக இருக்குது அப்படின்னா வச்சு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ ஓவர் மேக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா. இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 2 hours எடுத்துக்கிறோங்க, ஓகேவா, 2 hours எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தவறாக ஏதாவது ஆன்சர் பண்ணீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, ஓகேவா. அப்போ கரெக்டாக நீங்கள் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா போதும், இதுதான் உங்களை ஜாப்பை டிசைட் பண்ணக்கூடிய ஏரியா எக்ஸாம், இதுதான் மெயினானது. இது கிளியர் பண்ணால் உங்களுக்கு டிவி ஓகே ஆகும், மெடிக்கல் ஓகே, அது எதுவும் பெரிய அளவில் இதாகாது. கடகடா நீங்கள் மூவ் பண்ண முடியும், உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் நீ கன்ஃபார்மு. இதில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதா உங்களுடைய சாமர்த்தியம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நெக்ஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் நம்ம இதான் ஷேர் பண்ண வேண்டியது இருந்தது. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம், ஏஜ் குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் சரி, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கான சேனல் தான், ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்வு உங்களுடன், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.